ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலும் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு ஏற்பட்டதே இல்லை நாம் அவரை தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் நடத்தவில்லை அவர் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு அங்கே இருந்தது தொலைக்காட்சி விவாதத்திலே இருந்த நெறியாளர் கடுமையாக கோரிக்கை வைத்தார் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் முதலில் ஜோதிமணியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் முதல்ல ஒரு நல்ல சூழலை கெடுப்பது நல்ல விவாதம் போய்கொண்டிருப்பதை கருத்துக்களை எடுத்து வைக்க அவருடைய கட்சியின் சார்பில் அவர் வந்திருக்கிற நிலையில ஒரு பாரத பிரதமரை அதிர்ச்சி தரத்தக்க வகையிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது முதலில் தவறா சரியா அந்த சரியா தவறான நீங்க பதில் சொல்லிட்டீங்க அதுக்கு நான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எப்படி கல்லால் அடித்து விரட்டுவார் என்று வன்முறையை தூண்டுகிற சூழலை போல விவாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை போன்றவர்களை தூண்டி விடுகிற செயல் நான் இப்படி தான் நீ என்ன செய்வ படிஞ்சு போவியா சொல்றதெல்லாம் கேட்டுப்போ அப்படின்னு எங்களை இருக்க சொல்றீங்களா நமக்கு ரோசமான வெக்க சூடெல்லாம் இல்லையா இதே கருநாகராஜன் திருநெல்வேலியிலே நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல போட்டியிடுகிற பொழுது ஏறத்தாழ நாற்பதாயிரம் வாக்குகள் இதே தாமரை சின்னத்தில் பெற்றேன அது உங்களுக்கு தெரியாதா அதையெல்லாம் சேர்த்து நீங்க பேசுங்க இன்னைக்கு வந்திருக்கிற ஜோதிமணி நாலு லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றாரா ஜோதிமணிக்கா போட்டாங்க ஒரு பாரத பிரதமர் என்பவர் தனிப்பட்ட முறையில் அவர் பாரத பிரதமர் என்ன வேணாலும் சொல்லலாமா இந்தியாவை கல்லால் அடிப்போம் சொன்னீங்களா அது தனி தாக்குதல் இல்லையா சர்ச்சைக்குரிய அந்த விவாதத்தில் என்ன நடைபெற்றது இல்லை வழக்கமாக தொலைக்காட்சிகளுக்கு விவாதங்களுக்கு போகிறதுக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எங்களை அனுமதித்திருக்கிறது நாங்கள் வழக்கம் போல் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அன்றைக்கு அழைப்பார்கள் இன்றைக்கு இது பற்றி பேச வேண்டும் வாருங்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போனோம் திட்டமிட்டு இந்தந்த கட்சியிலேருந்து இவர்கள்லாம் வருவார்கள் இவர்களோடு நாம் சண்டை போட வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த டிபேட்டுக்கு போகிற நண்பர்களும் எந்த கட்சியை சார்ந்த நண்பர்களும் போகிறதில்ல போரி இடங்களில் அவங்கவுங்க கருத்துக்கள் என்ன விவாதத்திற்கு உட்பட்ட விஷயமோ அந்த விவாதத்திற்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும் பேசும்போது எந்த பிரச்சனையும் வருவதில்லை விவாதத்திற்கு சம்பந்தம் தலைவர்களையோ கட்சியினுடைய தலைவர்களையோ முதலமைச்சரையோ பிரதம மந்திரிகளையோ விமர்சிக்கிற பொழுது இது போன்ற சூழல் ஏற்பட்டு விடுகிறது அவங்க ஜோதிமணி அவர்கள் ஒரு எம்பி நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை விட அவருக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது அப்படி ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் எந்த அவைக்கு சென்று தன் தொகுதி மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டுமோ கோரிக்கை வைக்க வேண்டுமோ அந்த அவையில் ஆளுகிற அரசனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவராக இருக்கக்கூடிய மாண்மிகு பிரதம மந்திரி அவர்களை ஒரு தவறான சொல்லை பயன்படுத்தி அவர் பேசுகிற பொழுது பொதுவாக நம்ம கிராமங்கள்லையும் சரி பல பகுதிகளிலையும் சரி இந்த கல்லால் அடிப்பது என்ற வார்த்தை மிக 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 ஒரு கடுமையான வார்த்தை யாரை எப்படிப்பட்ட சமூக விரோதிகளை சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவர்களை எதிர்த்து அந்த செயல் நடத்தப்படும் என்பதை நாம் அறிவோம் அப்படி ஒரு உச்சகட்டமான ஏன் இன்னும் சொல்ல போனால் யாரையுமே கல்லால் அடிக்கக்கூடாது அந்த சட்டத்தில் இடமே இல்லை அப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்கிற பல லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து விட்டேன் எவ்வளவோ தலை சிறந்த பெண்கள் வாழ்கிற இந்த சமூகம் இன்றைக்கு மத்தியிலே நிதி அமைச்சராக இருந்து சாதனை புரிந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மகளிர்தான் மாண்மிகு ஸ்மிருதி ராணி அவர்கள் ஒரு மகளிர்தான் இங்கே தமிழகத்தில் அரசியலிலே ஒரு புரட்சி ஏற்படுத்தி புரட்சி தலைவி என்று பெயர் எடுத்த மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு மகளிர்தான் இப்படிப்பட்ட மகளிர் சமுதாயத்தை பெருமையாக போற்றுகிற ஏன் இன்னும் தெய்வமாக வணங்குகிற சமூகத்திலே பிறந்தவர்கள் நாம் அதை கடைப்பிடித்து கொண்டிருப்பவர்கள் நாம் குறை சொல்ல வேண்டும் பெண்களை பெண்கள் சமுதாயத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் சிறிதளவும் என்னை போன்றவர்களுக்கு இருக்க முடியாது ஏறத்தால கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொலைக்காட்சி வாதத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் எந்தவொரு தொலைக்காட்சி வாதத்திலும் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு ஏற்பட்டதே இல்லை நாம் அவரை தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் நடத்தவில்லை அவர் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு அங்கே இருந்தது அந்த வார்த்தைக்கு பிறகு கூட நான் பேசிய பிறகு கூட அவர்கள் நீங்கள் மூன்றாம் தர பேச்சாளர் ரவுடி என்றெல்லாம் பேசினார் நான் மூன்றாம் தரம் நீங்களும் மூன்றாம் தரம் தான் சொன்னேன் தொலைக்காட்சி விவாதத்தில் இருந்த நெறியாளர் கடுமையாக கோரிக்கை வைத்தார் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன் தமிழில் பிடித்த வார்த்தை எனக்கு மன்னிப்பு தான் ஏன்னா மன்னிப்புங்கிறது நம்ம அன்பையும் நெருக்கத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நாம தவறுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் ஆனால் முதலில் ஜோதிமணியை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் ஜோதிமணியை இந்த வார்த்தையை மீண்டும் பெறச் செய்யுங்கள் நான் தயாராக இருக்கின்றதை சொல்லிட்டு வந்தேன் அவர்கள் போன பிறகு விவாதம் தொடர்ந்தது இந்த நிலையில் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சி குற்றவியல் சட்டப்படி அவங்க மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காங்க இந்த தவறுக்கு அவர் நாடாளுமன்றத்தினுடைய அவையில் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அவர்கள் பேசியது மிகப்பெரிய தவறு இதை பாற்ற பல கட்சி தலைவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியது தவறு தவறு என்று எனக்காக எழுந்த ஆயிரக்கணக்கான ஆதரவு குரலை கேட்டு நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைவதா இல்லை ஒரு பக்கம் இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டு விட்டதே என்று நினைப்பதா என்று கூட நான் சிந்தித்தேன் அதை பற்றி கவலை இல்லை என் தலைவனை நூற்றி முப்பது கோடி மக்களுடைய தலைவனை இன்றைக்கு உலகமே வியந்து இந்தியாவை உற்று நோக்கி உலகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்ப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் தான் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நிலையிலே அந்த தலைவனை பற்றி சாதாரணமாக பேசி அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற நீங்கள் சூரியனை பார்த்து கல்லை கொண்டு எறிவதைப் போல தரமாக அன்றைக்கு நடந்தது எனக்கெல்லாம் வேதனை அளித்தது பார்த்து கொண்டிருந்த பலருக்கு வேதனை அளித்தது அவர் மன்னிப்பு கேட்பாரே ஆனால் நாமும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தைகளை வாபஸ் பெறுவாரேயானால் நாமும் வாபஸ் பெற தயாராக இருக்கிறேன் தான் சொன்னேன் எங்கள் தலைமைக்கும் அன்றைக்கு நடந்த சூழலை எங்கள் கட்சி தலைவருக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் நான் எடுத்துரைத்திருக்கிறேன் இதுதான் நடந்தது இது அன்றைக்கோட சம்பவம் தான் இது பல தொலைக்காட்சிகளில் பல பேருக்கு இடைப்பட்ட விவாதங்களில் பல கட்சிகளுக்கு இடையே இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை திட்டமிட்டு சிலர் இவருக்கு எதிராக திருப்பலாமா இவர்களுக்கு எதிராக திருப்பலாமா என்று நினைத்து திட்டமிட்டார்கள் ஆனால் மக்களுடைய ஆதரவு பிரதமரே அவர் சொன்னது தவறு என்ற தீர்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் பேசுகிறத எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்றது சரியா முதல்ல ஒரு நல்ல சூழலை கெடுப்பது யார் நல்ல விவாதம் போய்கொண்டிருப்பதை கெடுப்பது யார் நல்ல விவாதங்களை கருத்துக்களை எடுத்து வைக்க அவருடைய கட்சியின் சார்பில் அவர் வந்திருக்கிற நிலையில் ஒரு பாரத பிரதமரை அதிர்ச்சி தரத்தக்க வகையிலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது முதலில் தவறா சரியா அந்த சரியாக தவறான நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க எப்படி கல்லால் அடித்து விரட்டுவார் என்று வன்முறையை தூண்டுகிற சூழலைப் போல விவாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை போன்றவர்களை தூண்டி விடுகிற அது செயல் நான் இப்படி தான் பேசுவேன் என்ன செய்வேன் பணிச்சு போவியா சொல்கிறதெல்லாம் கேட்டுப்போ அப்படின்னு எங்களை இருக்க சொல்கிறீங்களா நமக்கு ரோசமான வெக்க சூடுலாம் இல்லையா நம்ம சும்மா இருந்த ஒரு சகோதரியை நான் இப்படி பேசியிருந்தால் நான் உண்மையிலே வேதனைக்கூடியவன் தண்டிக்கப்படக்கூடியவன் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க சார் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அதற்கு பதிலாக தனி மனித தாக்கத்தில் ஈடுபடுறாரு கருநாகராஜன் அப்படின்னு உங்களோடு பல விவாதங்களை கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்கிறாங்க மிக குறிப்பாக மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களோட நீங்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில் கருத்திற்கு பதில் சொல்லாமல் டேனியல் காந்தி அப்படின்னு பேசியிருக்கீங்க இது திசை திருப்பதற்கான ஒரு முயற்சின்னு சொல்கிறாங்க இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க பத்து வருஷமாக போயிட்டு இருக்கேன் ஒரு டேனியல் திருமுருகன் காந்தின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சமூக வலைத்தளங்களில் அவருடைய பெயர் இது பல தலைவருடைய பெயர் கிறிஸ்துவ பெயர் இருக்கிறது ஆனால் அவர்களெல்லாம் எதற்காக அந்த பெயரை பயன்படுத்தாமல் ஆளுக்கு ஒரு பெயரை பயன்படுத்துகிறார்கள் உண்மையான சான்றிதழிலே ஒரு பெயர் இப்படி ஒரு பெயர் இருக்கிறதா என்ற நிலை இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான தலைவரிடம் இருக்கிறது அன்றைக்கு நடந்த திருமுருகன் காந்திலாம் சார் தனிநபர் தாக்குதலை பற்றி என்ட்ட நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குற கேள்வி போல் ஒரு லட்சம் கேள்வியை கேட்கப்படக்கூடியவர் திருமுகன் காந்தி சார் தேசிய கொடியை கீழே இறக்கி எரிப்போங்கிறது இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவே வெளியே போங்கிறது இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறது சார் அவங்களெலாம் இந்த சமுதாயத்தினுடைய என்ன சொல்கிறது அப்படிப்பட்டவர்களை பற்றி நான் பேச விரும்பலை அந்த அன்றைக்கு நடந்த சம்பவம் அதுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுக்களை பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி கொண்டிருப்பது அவர்களுக்கு வேலை அவங்களாம் ஒரு சீசன் வரும்போது வருவாங்க சீசன் இல்லாட்டி போயிடுவாங்க அதுக்கும் இதுக்கும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சமூக வலைத்தளங்கள் அவருடைய பேர் இது தான் இதுதான் படித்து படித்து நிறைய சமூக வலைத்தளங்கள் பழக்கமானதுனால் அன்றைக்கி அந்த வந்த விஷயம் அதுக்கு அன்றைக்கே அந்த விவாதத்தோட முடிவு பிடிச்ச அவ்வளோதான் தனி மனித தாக்குதலுங்கிறத நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன் சொல்ல சொல்லுங்கள் யாரையாவது ஒரு பாரத பிரதமர் என்பவர் தனிப்பட்ட முறையில் அவர் பாரத பிரதமர்னால அவரை நீங்கள் என்ன வேணாலும் தனிமனித தாக்குதல் இல்லையா இந்தியாவை கல்லால் அடிப்போம்னு சொன்னீங்களா பாரத பிரதமர் தான் சொன்னீங்க அதுவும் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய காமெடி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் களத்தில் இருந்து பணியாற்றியதால் தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் விஷயத்தில் மக்கள் கல்லால் அடிக்காமல் விட்டு விட்டார் என்று சொன்னால் அது அதுவெரீ பெரிய காமெடியா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க எத்தனை போட்டோ இன்றைக்கு புலம் பெயர் தொழிலாளர்களுக்காக எங்களுடைய தலைவர் முருகன் அவருடைய தலைமையிலேயே எவ்வளவு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன எவ்வளவு பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கு வரை இன்றைக்கு நீங்கள் ஆந்திரா பார்டரில் போய் நின்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ரிப்போர்ட் அனுப்புங்க டெய்லி மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுக்குறோம் தங்குற வசதி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு மாஸ்க் கொடுக்குறோம் சிலர் செப்பல் இல்லாம வந்து அவங்களுக்கு செப்பல் கொடுக்குறோம் பஸ்ஸில் பரவாட்டி உணவு கொடுத்துருங்க ஒரு நிகழ்வு அவங்கள காட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு நூறு ஃபோட்டோ அனுப்புறேன் இந்த இன்டர்வியூட அந்த போட்டோக்களை சேர்த்து நீங்க பண்ணுங்க நீங்க பாரத மந்திரி வந்து தனி மனிதர் இல்லையா அவர் ஒரு தலைவன் இல்லையா அந்த நாட்டு மக்களுடைய தலைவன் இல்லையா நம்ம நாட்டு மக்களுக்கே இருக்கிற தலைவரை நீங்க பேசுவீங்க அதை வேடிக்கை பார்ப்பீங்க நாங்க ஏதாவது சொன்னா தனிமனித தாக்கல்னு நழுவி போக பார்ப்பீங்களா தவறு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அவர்களையே தோற்கடித்து கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவங்க தான் ஜோதிமணி எம்பி அவர்கள் ஆனால் அவர்களை இரண்டாயிரம் வாக்குகள் கூட பெறாத திரு கருநாகராஜன் விமர்சிப்பதை எப்படி ஏற்பது அப்படின்னு சமூக வலைதளங்களை கேட்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது வேற அரசியலை விமர்சிக்கிற தகுதி வேற நான் ஒரு தமிழன் ஒரு இந்தியனாக இன்றைக்கு நான் செயல்படக்கூடியவன் தேச பக்தியோடு இருக்கக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்றைக்கு தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கிச்சு எங்கே போச்சு அன்றைக்கு பதினாறு கட்சி கூட்டணி இல்லை டிடிவி தினகரன் போட்டியிடுகிற பொழுது பதினாறு கட்சி கூட்டணி இருந்தது எங்கே போச்சு ஓட்டலாம் அவர் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும் ஏன் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கினாங்க திமுக அன்றைக்கு டிடிவி வாங்கிய ஓட்டின் பெருமைகளை பேசி கொண்டிருந்த அண்ணன் புகழேந்தி இன்றைக்கி ஓட்டு நோட்டோவுக்கு கீழே ஓட்டு வாங்கினாரு ஓசூரில் அது உங்கள் கல்லுக்கு தெரியாதா அன்றைக்கு நடந்த தேர்தல் வேறு அது ஒரு தேர்தலாகவே நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கும் இடத்திலிருந்து வெளியில் வரும்போது நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஏன் இதே நாகராஜன் ரெண்டாயிரத்தி பதினாறில் மயிலாப்பூர் தொகுதியில் ஏறத்தால் பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கினமே கூட்டணி கட்சியெலாம் இல்லாமல் தனிப்பட்ட பாஜகவினுடைய செல்வாக்கில் அங்கே இருக்கிற மக்கள் ஆதரவோடு ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுக்காம உண்மையான நேர்மையான ஜனநாயக வாக்குகளை ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றது உங்கள் கண்களுக்கு தெரியாதா இதே கருநாகராஜன் திருநெல்வேலியிலே நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்து போட்டி போட்டியிடுகிற பொழுது ஏறத்தாழ நாற்பதாயிரம் வாக்குகள் இதே தாமரை சின்னத்தில் பெற்றேனே அது உங்களுக்கு தெரியாதா அதையெல்லாம் சேர்த்து நீங்கள் பேசுங்க இன்றைக்கு வந்திருக்கிற ஜோதிமணி நாலு லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்றார்கள் ஜோதிமணிக்கா போட்டாங்க ஜோதிமணிக்கா நாலு லட்ச வாக்குகள் வித்தியாசம் கிடைச்சது அது ஒரு அரசியல் சூழல் நாடாளுமன்ற தேர்தல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய அமைப்பு இந்த மாற்றத்தை தமிழ்நாட்டில் பூரா ஏற்படுத்தி இருக்கு தனிப்பட்ட வாக்குகள் நம்ம யாரும் பெருமைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கண்ணா இந்த நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் அந்த கட்சியோட ஓட்டு கிடைக்கல ஆனால் அதே டிடிவி தினகருடைய வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் நிற்கும் போது அங்கே வாங்கிய ஓட்டு சதவீதத்தில் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கிடைக்கல பல இடத்துல நோட்டு கீழே போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் டெபாசிட் இருந்திருக்காங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணி பார்ப்பீங்களா இணைத்து பார்ப்பீர்களா தவறு சூழலுக்கு சூழல் தேர்தலுக்கு தேர்தல் எல்லாம் மாறுபடும் இந்த வட்டிலும் பாருங்கள் அதே ஆர்கே நகரில் எங்கள் கட்சி வேட்பாளர் என்ன ஓட்டு வாங்க போகிறாரு நாங்கள் என்ன செய்ய போறோம் நீங்கள் பாருங்கள்

நான் இன்றைக்கு தகுந்த பதில் சொல்லாவிட்டால் தான் எனக்கு ஒரு பின்னடைவாக ஏற்பட்டிருக்கும் மன நான் பாதிக்கப்பட்டிருப்பேன் நம்மளுடைய தேசத் தலைவனை உலகம் போற்றுகிற ஒரு உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்த நாட்டிலே பல மாற்றங்களை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு ஏழைக்கு வங்கி கணக்கு கிடைக்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஒரு வீடு இல்லாதவனுக்கு வீடு கிடைக்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த இன்சூரன்ஸ் என்றால் என்னவென்று ஏழைகளுக்கும் தெரிகிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லா தொழிலாளர்களுக்கும் பென்ஷன் திட்டத்தில் ஓய்வூதியம் கிடைக்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் புதிய விவசாயிகளுக்கு புதுவிதமான எந்த சிறு பாதிப்பு என்று சொன்னாலும் பதினாறு விதமான பாதிப்புகளுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலம் பயன் கிடைக்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தூய்மை இந்தியா திட்டம் என்று சொல்லி நகரம் போல கிராமங்களும் மாற வேண்டும் என்று தூய்மையாக இந்தியா திட்டத்திற்கு பல ஆயிரம் கோடி செலவழிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவை மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் நில்கிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் போலி ரேஷன் கார்டு ஒழிக்கப்படுகிறது ஸ்மார்ட் கார்டு கொடுக்கிற காரணத்தினால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் போலி சிலிண்டர் ஒழிக்கப்படுகிறது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நேரடியாக மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற மானியத் தொகை முழுவதுமாக மக்களுக்கு போய் சேர்கிறது அப்படிப்பட்ட தலைவனை வந்து விமர்சிக்கிற பொழுது நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது சகோதரா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் என் நிலையில் யார் இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் அபாண்டத்தை சொல்லலாம் பொய்ய சொல்லலாம் அன்றைக்கு என்ன விவாதத்தினுடைய தலைப்பு என்ன ஆயிரம் பஸ்கள் காத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் தென் எல்லையிலே ராஜஸ்தான் மாநில அரசு காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறது ஆனால் ஏற்க மறுக்கிறீர்களே என்று விவாதம் வேடிக்கை பார்த்தீங்களா அந்த ஆயிரம் பஸ்ஸில் இரநூத்தி இருபத்தேழு பஸ்ஸு ராஜஸ்தான் கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு முந்நூற்றி பத்து பஸ்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓட தகுதி இல்லை எல்லாம் மோட்ரு பைக்கு ஆர்சி அந்த நம்பர் பதிவு நம்பர் ஆட்டோவுடைய பதிவு நம்பர் கார் பதிவு நம்பர்லாம் கொடுத்து போலித்தனமாக அரசாங்கத்தை ஏமாற்ற நினைச்சதுக்காக இன்றைக்கி இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் அஜய் என்பவரும் அந்த இவருடைய பிரியங்கா காந்தியருடைய உதவியாளரும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற அவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அந்த தொலைக்காட்சி விவாதத்தை பற்றி பேசுகிறார்கள் கூட்டாக அறிக்கை விட்டுருக்கிற எல்லா கட்சி தலைவர்களுக்குமே தெரியும் சார் விமர்சனம் என்பது அவங்கவுங்க மனநிலையிலிருந்து பார்க்குறீங்க சமூகத்தினுடைய மனநிலையிலிருந்து பாக்குறது இல்லை இன்றைக்கு காலையில் ஒரு செய்தியை ஒரு முக்கியமான தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தேன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவினுடைய முக்கியமான ஒரு தலைவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் காலையில் கைது செய்கிறார்கள் அவர் பேசிய பேச்சு சர்ச்சை பேச்சு இங்கே இருக்கிற நாம் அனைவருக்கும் தமிழகத்திற்கும் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழகத்திற்கும் எவ்வளோ பெரிய வேதனை தந்தது பட்டியலின சமுதாய மக்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை தந்தது ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் எல்லாம் ரெட்லைட் ரெட்லைட் என்று சொன்னால் என்ன விபச்சாரம் நடத்துகிற இடம் ஊடகங்கள் எல்லாம் விபச்சாரம் நடத்துகிற இடமாக இருக்கிறது என்ற விமர்சனத்தை பட்டியலின சகோதரர்கள் நீதிபதிகள் அதிகமாக வருகிறார் என்று சொன்னால் அது நாங்கள் போட்ட திமுக போட்ட பிச்சை என்ற வார்த்தையை ஒரு முக்கியமான கட்சியினுடைய ஆதித்தமிழர் பேரனுடைய தலைவர் நீதிமன்றத்தை சென்று இன்றைக்கு கைது செய்து அழைத்து செல்லப்படுகிறார் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிற நியாயம் பேசுகிறாங்க அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்த கடிதத்தில் அவர்கள் உட்பட அனுமதியோடு நாங்கள் இந்த கடிதத்தை அனுப்புகிறோம் வெளியிடுகிறோம் என்று சொல்லி ஒருத்தர் கையெழுத்து போட்டிருந்தார் தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன் அவர்கள் அந்த கருத்தை சொல்கிறார் இவருடைய கைதுக்கு அவர் கருத்து சொல்கிறார் இந்த தொலைக்காட்சியில் அவருடைய படத்தை வச்சு தொலைபேசியிலேயே அவருடைய கருத்தை வெளியிடுகிறார்கள் ஆர் எஸ் பாரதி கைது செய்து அழைத்து செல்லப்படுகிறார் அப்போ அவர் சொல்கிறார் ஆர் எஸ் பாரதி அவருடைய கைது உள்நோக்கத்தோட நிறைந்தது மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து யார் கருத்து சொன்னாலும் இதுதான் நடக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னார் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆர்எஸ் பாரதி பட்டியலின சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி பேசியதற்கும் ஊடகங்கள் எல்லாம் ரெட் லைட் ஏரியா போல் செயல்படு என்று சொன்னதற்கும் அவர் சொன்ன இந்த ரெண்டு வார்த்தை எங்கேயாவது மத்திய மாநில அரசுகளை பிரதிபலிக்கிறதா அப்ப கண்ணம் மூடிட்டு தூக்கத்தில் எழுப்பினா கூட மத்திய மாநில அரசுகள் ஒழிக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்க்கிறோம் என்ற கருத்தை சொல்கிற தலைவர்களுக்கு இருக்கிற பொழுது இந்த மாதிரி ஊடகங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம் போமாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது ஊடகங்கள் வந்து அப்போ ஊடகங்களெல்லாம் நீங்கள் அச்சுறுத்துறீங்களா ஏற்கனவே திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஊடகங்களில் ரெட்லைட் ஏரியாங்கிறாரு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு டிவிக்கு வரமாட்டோம்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுகிற எல்லா டிவிலையும் கருத்து சொல்கிற யார் வந்தாலும் எல்லா டிவிக்கும் வரமாட்டோங்கிறீங்களா அது அப்போ அந்த தொலைக்காட்சிகளை அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் அது தவறு பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பல்வேறு கட்சி தலைவர்கள் விவாதத்தினுடைய முக்கியத்துவத்தை முன்னிட்டு பல கருத்துக்களை வேகமாக கோபமாக விதமாக இருக்கலாம் அது அன்றைக்கோட முடிகிற பிரச்சனை அப்படியே பாதிக்கப்பட்டாலும் அதில் இருக்கிற ஜோதிமணியும் கருணாகராஜன் தான் அந்த பிரச்சனைகளை சந்திக்கணும் நீங்கள் உடனே ஒரு தொலைக்காட்சி மேலே குற்றச்சாட்டு பண்ணுறது நாங்கள் எதுவுமே வரமாட்டேங்கிறதெல்லாம் வெரி வேடிக்கையான விஷயமா இருக்குதான் நான் கிடைக்கிறேன் பாஜகவிற்கு திடீரென்று தலித்துகளின் மேல் அக்கறை பிறந்ததா சொல்றாங்களே பஞ்சமிளம் தொடர்பாக அறிவாலயத்தினுடைய மூலப்பத்திரம் கேட்டது தயானதி மாறன் மீது வழக்கு தொடுத்திருப்பது ஆர் எஸ் பாரதி கைது அப்படின்னு தொடர்ந்து பாஜகவினுடைய செயல்கள் எல்லாம் தலித்துகளின் மீது அக்கறை கொண்டதா மாறியிருக்கே என்ன திடீர் அக்கறை ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க பாஜகவனுடைய தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுகிறவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா நம்ம தமிழகத்தில் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம கொண்டு வர்றது இல்லை அம்பேத்கருடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடத்தை புனித தலங்களாக கருதுங்கள் என்று கருதி போற்றுங்கள் என்று இங்கே பிரதம மந்திரி சொல்கிறார் தன்னுடைய பள்ளி பருவத்தில் ஒரு தலித் சகோதரி தன் மகளுக்காக அவளுடைய மகள் உடல்நிலை பெறுவதற்காக ஒரு கோவிலே பிரசாதம் பெற வேண்டும் அந்த பிரசாதம் பெற்றால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த கோவிலுக்கு தொடர்ந்து செல்கிறாள் அங்கே இருக்கிற அந்த கோவில் நிர்வாகிகள் அவருக்கு நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று அவருக்கு பிரசாதம் கொடுக்க மறுக்கிறார் இந்த சூழ்நிலையிலே அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவள் இறந்து விடுகிறார் இந்த எவ்வளவு பெரிய வேதனை இந்த வேதனை இந்த நாட்டிலே தொடரக்கூடாது இந்த சகோதரிக்கு ஏற்பட்ட நிலை இன்னொருவருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அதை நாடகமாக எழுதி நடித்து அந்த நாடகத்தை அரங்கேற்றியவர் இன்றைக்கு இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி உங்களைப் போல ஆட்சி அதிகாரத்திற்காக பேனரிலே வைப்பதற்காக அரசியல் செய்வதற்காக அம்பேத்கரை பயன்படுத்தலை பட்டியலின சமுதாய மக்களை பயன்படுத்தலை ஏங்க அம்பேத்கர் இழந்த அவருடைய வெளிநாட்டில் இருந்த லண்டனில் இருந்த நினைவு அவருடைய கட்டிடம் கடன் பெறப்பட்டு மீட்க முடியாத நிலையில் மீட்டு இன்றைக்கு அவருடைய நினைவிடமாக மாற்றி இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இன்றைக்கு பாஜக அரசு இரநூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு அவருடைய பெருகிலே மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை அமைத்திருக்கிறது இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு தேசிய அளவிலே எங்களுடைய தலைவர்கள் எப்படி போற்றப்படுகிறார்களோ அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினத்தை தேசிய அளவில் பாஜக கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு நிரந்தர உத்தரவு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த இளைஞர்கள் அந்த இளம் பெண்களுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பல்வேறு சலுகைகளை கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு நீட்டு தேர்வை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற போது அவருடைய மார்க் என்ன அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர் மருத்துவராக முடியும் அந்த முறை அந்த ப்ளஸ் டூ தேர்வு முடிந்தபோது அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர் மருத்துவர் ஆகாவிட்டால் அதோடு அவருடைய மருத்துவ கனவு முடிந்துவிடும் ஆனால் இப்போ நீட்டில் என்னென்னா எல்லா பிற்பட்ட சமுதாய மாணவர்களும் இருபத்தைந்து வயது வரை மூன்று முறை பரீட்சை எழுதலாம் ஆனால் பட்டியலின சகோதர மாணவ மாணவிகள் முப்பது வயது வரை மூன்று முறை பயிற்சி எழுதலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் கல்யாணம் பண்ணலாம் வெளிநாடு போகலாம் எங்கேயாவது கஷ்டப்பட்டு வேறு தொழிலில் ஈடுபடலாம் குடும்பத்தை பாதுகாக்கலாம் முப்பது வயதுக்குள்ளே மீண்டும் பயிற்சி எழுதி பாஸ் பண்ணலாம் அவங்களுக்குன்னு சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி அவங்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது பட்டியலின சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு தமிழகத்தில் மாநில தலைவர் ஆக்கினார்கள் பட்டியலின சமுதாயத்தை இது திட்டம் போட்ட செயலா ஏங்க ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தலைவரை இன்றைக்கு இந்தியாவினுடைய குடியரசு தலைவராக நியமித்திருக்கிறது பாஜக அதெல்லாம் ஏன் மறக்கிறீங்க மறக்க நினைச்சு பாருங்க ஏ பி துரைசாமி அவர்கள் வருகிற இந்த சூழல் முக்கியமான சூழல் அவருக்கும் விறுவனவர்களுக்கும் இன்னைக்கு ஏதோ பட்டியலின சமுதாய பிரச்சனையை வச்சு விபி துரைசாமியை அழைத்தார்கள்லாம் கிடையாது அவங்க ஏற்கனவே ராசிபுரம் சங்ககிரி இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் எங்கள் மாநில தலைவர் முருகன் அவர்களும் விபி துரைசாமி அண்ணன் அவர்களும் இருவரும் எதிரெதிர் அணியிலே வேட்பாளர்களாக போட்டியிட்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள் நேற்று கூட பேசினார் திரு வி துரைசாமி தேர்தலில் நடைபெறுகிற பொழுது நான் வென்றுவிட்டேன் ஆனால் தம்பி முருகன் அவருடைய அன்பிலே நான் தோற்றுவிட்டேன் தாய் மடியில் வந்து விழுந்ததைப் போல நான் இன்றைக்கு பாஜகவின் மடியிலே விழுந்திருக்கிறேன் சர்ச்சை பேச்சுக்கள் தயாநிதிமாறன் போன்றவர்கள் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று கேட்கக்கூடிய உணர்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆர் பாரதி அவர்கள் பட்டியலின சமுதாயத்திற்கு நாங்கள் போட்ட பிச்சை என்று வெளிப்படையாக ஒரு கூட்டத்தில் தனிப்பட்ட முறையில் சில கருத்துக்கள் விவாதத்தில் வந்துச்சு நான் ஒரு கூட்டத்தில் ஊடகங்களை ரெட் லைட் ஏரியாங்கிறாரு இதை சொல்லும் போதே திமுக எந்த திமுக விவாதத்திற்கு யாரையும் நாங்கள் திமுக அழைக்க மாட்டோம் ஊடகவியலாளர்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதை நம்ம யாரும் சொல்லலை அப்படிப்பட்ட பட்டியலன சமுதாயத்திற்காக இந்தியாவிலே உண்மையாக பாடுபடுகிற உழைக்கிற அவர்கள் உயர்வுக்காக ஒரு ஒரு பணியாற்றுகிற ஒரு இயக்கம் பாஜக மட்டும்தான் நீங்கள் ஏதோ சந்தர்ப்பத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசாதீங்க இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு பெருமையாக சொல்கிறோம் நீங்கள் செஞ்சு பாருங்களே ஐம்பது வருஷமா சமூக நீதி சமூக நீதினு மேடையில் தானே முழங்குறீங்க பெருந்தலைவர் காமராஜர் செஞ்சார் கக்கன் அவர்களுக்கு தியாகி கக்கர்ஜி அவர்களுக்கு பொதுப்பணித்துறை நிதித்துறை என்று முக்கியமான துறையெல்லாம் தூக்கி கொடுத்தார் தொழிலாளர் துறையை தூக்கி கொடுத்தார் என்னைக்காவது அதுக்கு பின்னாடி வந்த நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியினுடைய நாங்கள் சமூக நீதியை போற்றி பாராட்டுகிறோம் நாங்கள் காப்பாற்றுகிறோம் சொல்லி நீங்கள் என்றைக்காவது ஒரு பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு ஒரு நல்ல இலாக்கா கொடுத்துருக்கீங்களா

இது உண்மையா பாஜக வந்து நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்க இங்கே இருக்கிற எந்த தலைவரும் சொந்த வீட்டுக்காக உழைக்காதவர்கள் ஆனால் மற்ற கட்சி எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க தங்களுடைய மகன் பேரன் வரைக்கும் அவங்களுக்கு என்ன பதவியை உருக்க உருவாக்கணும்னு திட்டம் போட்டு தான் இங்கே வேளையில் அரசியல் வளையம் நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு முக்கியம் இந்த தேசம் இந்த நாடு நல்லா இருக்கணும் அரசியல் பின்னாடி அரசியல் வெற்றி என்பது பின்னாடி மக்கள் பார்த்து கொடுக்கட்டும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருந்தால் நாட்டில் இருக்க மக்கள் நல்லா இருப்பாங்க அதன் அடிப்படையில் இந்த கட்சியை கட்சியினுடைய செயல்பாடுகளை தியாக உணர்வை தேசப்பற்றை உணர்ந்து வருகிற எல்லோரையுமே எங்கள் கட்சி வரவேற்கும் அதில் எங்கள் தலைவர் முருகன் அவர்கள் ரொம்ப இளைஞர் ரொம்ப துடிதுடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பல பேர் இந்த பாஜகவுக்கு வந்து இணைந்து இந்த தேசத்திற்காக பணியாற்ற வர வேண்டும் வர வேண்டும் என்று நானும் கூட கேட்டுக்கொள்கிறேன் நம்ம யாரையும் திட்டமிட்டு எந்த கட்சி பேச்சுவார்த்தையெல்லாம் சொல்கிற விஷயம் இல்லைங்க பேச்சுவார்த்தைக்கு இங்கே வேலை இல்லை அவர்களாக மனதளவில் ஏற்றுக்கொண்டு வந்தால் தான் பாஜகவில் பணியாற்ற முடியும் அப்படிப்பட்ட தலைவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஏன்னா இன்னும் இனிமேல் அவங்க கண்ணுக்கு தெரியதெல்லாம் இந்த நாடு முன்னேற்றம் உலகளவில் இந்த நாடு முன்னேறணும் இந்திய மக்கள் நிம்மதியாக இருக்கணும் இந்திய மக்கள் வளர்ச்சி வரணுங்கிற நோ நோக்கத்தின் அடிப்படையில் பல தலைவர்கள் வரலாம் வரலும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன்